ஜூலை மாதம்தான் சிவராமன் தற்கொலை முயற்சி செய்தார். அண்ணாமலை திருக் தகவல். கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எலி மருந்து தின்று தற்கொலை முயற்சி செய்திருப்பதாக தெரிய வருகிறது. தற்போது அதை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலி மருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டார் என கூறப்படுகிறது என்ற கேள்வி வலுப்படுத்தப்படுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் எலி மருந்து சாப்பிட்டதால் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. கடந்த 19 அன்று அவர் கைது செய்யப்பட்டதும் தப்பியோட முயற்சித்ததாக கூறி கால் உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் எலி மருந்து சாப்பிட்டது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. அவரது உடல் நலமும் எந்த பாதிப்புக்குள்ளாகவில்லை என தெரியவில்லை. அவர் கைது செய்யப்பட்ட போதே அறிந்ததும் கடந்த 16 மற்றும் 18 ஆகிய இரு தினங்களில் எலி மருந்து உண்டதாக திடீரென்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியான இன்று காலை அவர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது. கடந்த 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் எலி மருந்து சாப்பிட்டதாக கூறப்படுபவர் நேற்று மாலை வரை 5 நாட்களாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார் என்பது மர்மமாக இருக்கிறது. அவர் எலி மருந்து உண்டதாக திடீரென்று நேற்று மாலை முதல் செய்திகள் வெளியானது சந்தேகத்தை எழுப்புகிறது. கால் உடைந்த நிலையில் கடந்த 19 தேதி அன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவருக்கு 5 நாட்களாக உடலில் வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது தெரியவில்லை. கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எலி மருந்து தின்று தற்கொலை முயற்சி செய்திருப்பதாக தெரிய வருகிறது. தற்போது அதை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலி மருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகிறது என்ற கேள்வி வலுப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணைகளை நடத்தி இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.